வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். இன்று ஆவணி அமாவாசை. இன்றைய தினத்தில் உங்கள் வீட்டு வழக்கப்படி முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டை தவறாமல் செய்துவிட வேண்டும். உங்கள் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுக்க தவறவிடக்கூடாது. அமாவாசை என்ற குலதெய்வ வழிபாடு செய்வதும் சிறப்பானது. இத்தனை அம்சங்களை கொண்ட இந்த அமாவாசை தினத்தில் நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு கண்திருஷ்டி கழிக்கவும் மறக்கக்கூடாது. மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாளில் கெட்ட சக்திகளின் ஆதிக்கங்களை ஒழித்து கட்ட சில குறிப்புகள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டுள்ளது. அதில் சிலவற்றை இன்று நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்று காலை பூஜை செய்யும் போது ஒரு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக வெட்டி அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கமும் குங்குமம் தடவி நிலைவாசல் இரண்டு பக்கமும் வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இரண்டு எலுமிச்சம்பழ துண்டுகளிலும் குங்குமத்தை தடவி வைத்தாலும் ஒன்றும் தவறி கிடையாது. காலையிலேயே அந்த பரிகாரத்தை செய்து அப்படியே நிலைவாசல் எலுமிச்சம்பழத்தை வைத்து விடுங்க. பிறகு வழக்கம் போல உங்களுடைய அமாவாசை பூஜையை செய்து முடிக்கலாம். இன்று இரவு, அதாவது அமாவாசை இரவு 8 மணிக்கு மேல் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் கிழக்கு பார்த்தவாறு அமர வைத்து விடுங்கள். ஒரு மூளை எலுமிச்சம்பழத்தை எடுத்து 4 பாகங்களை வெட்ட வேண்டும். 4 துண்டுகளாக கையில் வரக்கூடாது. 4 பாகங்களாக வெட்டிய எலுமிச்சம்பழத்தை பிரித்து அதன் எலுமிச்சம்பழத்திற்கு நடுவே நன்றாக குங்குமம் தடவி விடுங்கள். சிவப்பு நிற குங்குமத்தை இதற்கு பயன்படுத்த வேண்டும். அதன் பிறகு எலுமிச்சம்பழத்தின் அந்த 4 பாகங்களுக்கு நடுவே எவ்வளவு கல்லூப்பை நிரப்ப முடியுமோ அவ்வளவு கல்லூப்பை நிரப்பிவிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் சுற்ற வேண்டும். வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறை ஏற்ற இறக்கமாக 3 முறை சுற்றிவிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு பேப்பரில் மடித்து யார் கால்படாத இடமாக தூக்கி குப்பை தொட்டில் போட்டுவிடுங்கள். வீதியில் போட்டால் குழந்தைகள், வீதியில் சில மற்றவர்கள் எல்லாம் மிதிப்பார்கள். இல்லை என்றால் அதனை தாண்டுவார்கள். பிறகு அடுத்தவர்கள் பிரச்சனை வந்துவிடும். இந்த தவறை நீங்கள் ஒருபோதும் செய்துவிடாதீர்கள். இப்படி எலுமிச்சம்பழத்தை வைத்து திருஷ்டி கழிப்பது 1 முறை. அப்படி இல்லை என்றால் சிவப்பு நேரத்தில் ஆராத்தியை கலந்து அதில் 3 வரமிளகாயை போட்டு அதன் மேலே ஒரு வெற்றிலை வைத்து ஒரு சூடம் ஏற்றி அந்த ஆராத்தியை வீட்டில் இருப்போ சுற்றி நிலைவாசலுக்கும் சுற்றி அதனை ஓரமாக கொட்டிவிட வேண்டும். இப்படியும் திருஷ்டி கழிப்பது ஒரு சில பேருடைய பழக்கமாக இருக்கும். உங்களுக்கு எது சௌகரியமாக அப்படிகிறதோ அதன்படி வீட்டில் இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த திருஷ்டியை கழித்து விடுங்கள். சில பேர் வெறும் கற்பூரத்தில் திருஷ்டி கழிப்பார்கள். சில பேர் பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி கழிப்பார்கள். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் இன்றைய தினம் ஏதாவது ஒரு வழியில் வீட்டில் இருப்பவர்கள் திருஷ்டி கழித்தே ஆக வேண்டும். பிறகு காலையில் நிலைவாசல் 2 எலுமிச்சம்பழங்களை வெட்டி குங்குமம் தடி வைத்து இருப்பீர்கள். அது உங்கள் வீட்டில் இருக்கும் அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் ஈர்த்து வைத்திருக்கும். அமாவாசை இரவு முழுவதும் அதை நிலைவாசல் அப்படியே இருக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை, அமாவாசை. சனிக்கிழமை காலை எழுந்து முதல் வேலையாக நிலைவாசல் இருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து கொண்டு போய் தூரமாக குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வந்து விடுங்கள். பிறகு நீங்கள் குளித்து விடலாம், அவ்வளவுதான். மாதந்தோறும் இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே உங்கள் குடும்பம் சுபிட்சம் பெறும். கண் திருஷ்டியோ கட்ட சக்தியோ உங்கள் வீட்டை பிடித்து ஆட்டி படிக்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.